வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். ஒரு முக்கியமான விஷயத்துல இந்தியா வந்து அசத்திட்டு வர்றாங்க, அதுவும் ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி எந்த விஷயத்துல இந்தியா வந்து இந்த மாபெரும் சாதனையை படைச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும், அதே போல பார்த்தோம் அப்படின்னா, இனிமே இலங்கை கிட்ட உங்களுடைய பருப்பெல்லாம் வேகாது அப்படின்னு இந்தியா போட்ட போடுனால இலங்கையை வச்சே சீனாவை அடிக்க விட்டுருக்காங்க இந்தியா. மேலும் நீங்க பண்ணது வரைக்கும் போதும்பா, ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய நோஸ்கட்டை கொடுத்துருக்காங்க இலங்கை. முள்ள முள்ளால தான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம போன வீடியோ கால்ல கூட சொன்னோம். அதே மாதிரி தான் இந்தியா வந்து இலங்கையை வச்சே சீனாவை அடிச்சு விரட்டியிருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானா ஐயோ முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அறிவிப்புனால இப்ப பெரும் சோகத்துல பாகிஸ்தான் மூழ்கி இருக்கு. அப்படி அந்த அறிவிப்பு என்ன, அப்படி பாகிஸ்தான் என்ன கேட்டுட்டாங்க, எதற்கு பாகிஸ்தானுக்கு நோ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் தெரிந்து கொள்ளலாம். இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம், இந்தியானால இப்ப செம்ம கடுப்புல சீனா இருக்கு. மேலும் நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, மீண்டும் மீண்டும் தப்பு மேல தப்பு பண்றீங்கன்னு இந்தியாவுக்கு அட்வைஸ் கொடுத்திருக்காங்க சீனா. ஆனா கூலாக பதில் சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த நாலு செய்திகளுமே இன்னைக்கு முக்கியமான செய்திகளாக நம்ம பார்க்க போறோம். இதை தொடர்ந்து நீங்க பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் புதுசாக வந்திருக்கும் நண்பர்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. என்னுடைய நிறை குறைகளை கமெண்ட் மூலமா நீங்க சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன் மாத்திக்கிறேன். முதல் செய்தியாக இந்தியாவுக்கு லட்டு மாதிரி கிடைச்சிருக்கும் அந்த 100 பில்லியன் டாலரை பத்தி பார்த்திடலாம். அதாவது உலகம் முழுவதும் இருக்கும் இந்தியர்கள் ஐடி துறையிலையாக இருக்கட்டும், டெக் துறையிலையா இருக்கட்டும், ஆராய்ச்சி வங்கி துறையிலையா இருக்கட்டும், இல்ல நிதியியல் சேவையிலையா இருக்கட்டும், அதே போல அறிவியல், கட்டுமானம், ஆட்டோமொபைல் அப்படின்னு பல துறையில வந்து உலகம் முழுவதும் பணியாற்றி அசத்திட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் சமீப காலங்களில் உலக நாடுகளுடைய அரசியலிலும் இந்திய வம்சாவளியினர் வந்து அசத்திட்டு வர்றாங்க. குறிப்பாக உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் இதர தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இந்தியர்கள் வந்து அசத்திட்டு வர்றாங்க. இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு செல்லும் பல கோடி இந்தியர்கள் கிட்டத்தட்ட 90% பேர் வந்து செய்யும் ஒரு செயல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய தாய் நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்து பணத்தை அனுப்புறதுதான். இதை வந்து ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருடமும் உலகம் முழுவதும் இருக்கும் இந்தியர்கள் நம்முடைய தாய் நாட்டிற்கு அனுப்பும் தொகை வந்து பார்த்தோம் அப்படின்னா வரலாற்று உச்சத்தை தொட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்று பணியாற்றும் வர்த்தகம் செய்யும் என்ஆர்ஐகள் வந்து இந்த வருடம் முடிவதுக்குள்ள தாய் நாட்டிற்கு வரலாற்றிலேயே அதிகப்படியான தொகையை அனுப்பியிருக்காங்க. ஆசியாவுடைய மூணாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் இந்தியாவுக்கு 1980களிலிருந்து ரெமிட்டன்ஸ் தொகை மிகவும் முக்கியமானதாக இருக்கு. அதே போல 1990களில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியை காப்பாற்றியது இந்த ரெமிட்டன்ஸ் தான் அப்படின்னா மிக இல்லை. இந்த நிலையில் தான் இந்த ஆண்டில் இந்தியாவுக்கு வரும் ரெமிட்டன்ஸ் தொகை கடந்த ஆண்டை காட்டிலும் சுமார் 12% அதிகரித்து 100 பில்லியன் டாலர் அளவை எட்டியிருக்கு. இதை வந்து உலக வங்கி வந்து ஒரு அறிக்கையில வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக ரெமிட்டன்ஸ் அதிகம் பெறும் நாடுகள் பட்டியலில் மெக்சிகோ, சீனா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளை விடவும் உச்சத்தை அடைந்து உலகில் அதிகம் ரெமிட்டன்ஸ் பெறும் நாடாக இந்தியா வந்து உயர்ந்திருக்காங்க. இந்தியாவுடைய திறமை மிக்க இளைஞர்கள் பணக்கார நாடுகளான அமெரிக்கா, பிரிட்டன், சிங்கப்பூர், துபாய், கத்தார் போன்ற உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கும் காரணத்தினால இந்தியாவுக்கு வரும் ரெமிட்டன்ஸ் தொகை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. இந்தியர்கள் ஒயிட் காலர் வேலைகளுக்கு மட்டுமல்லாம ப்ளூ காலர் வேலைகளுக்கு அதிகமாக குறிப்பாக வளைகுடா நாடுகளுக்கு செல்லும் காரணத்தினால இந்த பகுதியிலிருந்து வரும் ரெமிட்டன்ஸ் தொகை மிகவும் அதிகமாக இருக்கு. இந்தியாவுக்கு என்ஆர்ஐகள் பணம் அனுப்புறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, ரூபாய் மதிப்புடைய வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்ற முடியும். இது மட்டும் இல்லாம டாலர் மற்றும் இதர நாணயங்களுக்காக அதிக பணத்தை செலவு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. குறிப்பாக சர்வதேச நாடுகள் வந்து மோசமான நிலையில இருக்கும்போது டாலர் மதிப்பு மட்டும் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திட்டு வரும் நிலையில தான் அமெரிக்காவில் இருக்கும் என்ஆர்ஐகள் இந்தியாவுக்கு பணத்தை அனுப்பினால் ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்ற முடியும். அதே போல இந்தியாவுடைய மொத்த ஜிடிபியில 3% ரெமிட்டன்ஸ் தான். இப்படிப்பட்ட நிலையில தான் ஒரு மாபெரும் சாதனையையும் மாபெரும் உச்சத்தை வந்து இந்தியா தொட்டிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்கும்போது நம்முடைய நட்பு நாடான ரஷ்யா வந்து நம்முடைய பரம எதிரியான பாகிஸ்தானை பந்தாடி இருக்காங்க. ஐயோ பாகிஸ்தானா, பாகிஸ்தானுக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லிருங்க அப்படின்னு ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, உலக நாடுகளுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் இடத்துல ரஷ்யா வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இந்த நிலையில தான் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க. ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய், எரிவாயு மற்றும் இதர முக்கிய பொருட்களுடைய விநியோகத்தின் அடிப்படையில தான் பல நாடுகளின் பொருளாதாரம் விலைவாசி ஆகியவை இருக்கு. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் வந்து ரஷ்யாவை அதிக அளவுல நம்பியிருந்த நிலையில தற்போது ரஷ்யா எடுத்த முடிவு பெரும் சோகமாக மாறியிருக்கு பாகிஸ்தானுக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா, சீனா, துருக்கி ஆகிய நாடுகள் வந்து சுமார் 35-39% வரையிலான தள்ளுபடியில கச்சா எண்ணெயை வாங்கிட்டு வர்றாங்க. இது அனைவருக்கும் தெரியும். இதே போன்ற சலுகையில பாகிஸ்தானும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா அதுக்கு ரஷ்யா கொடுத்த பதில் அதிர்ச்சி அளிக்குது.
ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் வந்து மிகவும் மோசமாக இருக்கும் காரணத்தினால தொடர்ந்து கடன்களை மட்டுமே நம்பி நாட்டை வழிநடத்த முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்த நிலையை சமாளிக்கிறதுக்கு நாட்டுடைய பணவீக்கத்தை குறைக்க வேண்டும் அப்படிங்கறக்காக அந்த நாட்டுடைய மத்திய வங்கி சமீபத்தில் தனது பெஞ்ச்மார்க் வட்டி விகிதத்தை வந்து அதிகரிச்சாங்க. பாகிஸ்தான் வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியில் சேமிக்கும் ஒவ்வொரு டாலரும் பெரிய அளவிலான பலனை அந்த நாட்டுடைய வர்த்தகம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால பாகிஸ்தானுடைய அரசு வந்து ரஷ்யாவிடம் நீங்க இந்தியாவுக்கு அளிப்பது போலவே தள்ளுபடி விலையில கச்சா எண்ணெய் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கையை வச்சாங்க. ஆனா இந்தியாவுடைய நட்பு நாடான ரஷ்யா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாகிஸ்தானுக்கு வந்து எங்களுடைய கச்சா எண்ணெயில 30-40% தள்ளுபடியில எல்லாம் கச்சா எண்ணெயை கொடுக்கவே முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக மறுத்துட்டாங்க. புதன்கிழமை அப்போ ரஷ்யா தலைநகரான மாஸ்கோவில் பாகிஸ்தான் நாட்டுடைய எண்ணெய் வளத்துறை அதிகாரிகள், செயலாளர்கள், மாஸ்கோவில் இருக்கும் பாகிஸ்தானுடைய எம்பாசி அதிகாரிகள் ஆகியோர் கச்சா எண்ணெய் தள்ளுபடி கோரிக்கையுடன் ரஷ்ய அதிகாரிகளை வந்து சந்திச்சாங்க. இந்த கூட்டத்தில் ரஷ்ய அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, தற்போது உற்பத்தி செய்யப்படும் அனைத்து எண்ணெய்களுக்கும் உலக நாடுகளுக்கு விநியோகம் செய்ய ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு, இதனால இப்போதைய சூழ்நிலையில தள்ளுபடியெல்லாம் அளிக்க முடியாது அப்படின்னு பாகிஸ்தானுடைய தரப்பு கோரிக்கையை மறுத்துட்டாங்க. இப்படி நம்முடைய நட்பு நாடான ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு ஆதரவாகவும் பாகிஸ்தானை பழிவாங்கும் விதமாக ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை இந்தியாவுக்கு ஆதரவாக எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதன் மூலமாக நாம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, நம்முடைய நெருங்கிய நண்பனான ரஷ்யா வந்து எந்த அளவுக்கு நமக்கு கை கொடுக்குறாங்க, ஆனா அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியா வந்து அமெரிக்காவுடைய வழிக்கு வரல அப்படின்னு உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாகிஸ்தானுக்கு நாங்க ஆயுதங்களை கொடுக்கிறோம், மேலும் போர் விமானங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்க கொடுக்கிறோம் அப்படி இப்படின்னு பாகிஸ்தானை வச்சு நம்மளை காலி பண்ணணும்னு நினைச்சாங்க. ரஷ்யா எங்கே இருக்காங்க, அமெரிக்கா எங்கே இருக்கு அப்படின்னு நாம இந்த ஒரு விஷயத்திலேயே தெரிந்து கொள்ளலாம். அதனால நம்ம ஒருபோதும் அமெரிக்காவுக்காக ரஷ்யாவை பகைத்துக் கொள்ளவே கூடாது. அமெரிக்காவை பகைத்துக் கொண்டாலும் கூட ரஷ்யாவை நாம ஒருபோதும் கைவிடக் கூடாது அப்படிங்கறத இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, நீங்க பண்ணதெல்லாம் போதும், உடனடியாக கிளம்புங்க அப்படின்னு சீனாவுடைய ஒப்பந்தத்துக்கு நோ சொல்லி உசாராயிருக்காங்க இலங்கை. அதாவது சீனாவுடைய அரசு விவசாய பல்கலைக்கழகம் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பல்கலைக்கழகத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நாம மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் ஒண்ணு போட்டிருந்தாங்க. ஆனா இந்த ஒப்பந்தத்துல பல்வேறு மறைமுக திட்டங்கள் இருப்பதாக கூறி யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பல்கலைக்கழகம் வந்து இந்த ஒப்பந்தத்துல நாங்க கையெழுத்திட முடியாது அப்படின்னு மறுத்துட்டாங்க. பொதுவா இந்திய பெருங்கடல்ல ஆதிக்கம் செலுத்த நினைக்கும் சீனா தன்னுடைய திட்டத்தை இலங்கையை கைக்குள்ள போட்டுக்கொண்டு செயல்படுத்த விரும்புது. இலங்கையில பல்வேறு முதலீடுகளை செஞ்சு அங்கு ஆதிக்கம் செலுத்தும் சீனாவுடைய நடவடிக்கை இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு வந்து பெரும் அச்சுறுத்தலாக அமையும் அப்படிங்கறதுனால இந்தியாவும் இந்த விவகாரத்துல கவனத்துடன் இருக்காங்க. பல விஷயங்கள்ல இலங்கையை கண்டிச்சும் இருக்காங்க. சமீபத்துல கூட இலங்கையுடைய ஹம்பன்தோட்டா துறைமுகத்துல சீனாவுடைய உளவு கப்பலான யுவான் வாங் 5 அப்படிங்கிற கப்பல் வந்து நங்கூரம் இட்டு நின்றது. இதற்கு இந்தியாவும் கடும் ஆட்சேபம் தெரிவிச்சாங்க. இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இலங்கைக்கு அதிக அளவுல கடனை வழங்கி தன்னோட கைக்குள்ள போட்டுக்கலாம் அப்படின்னு சீனா வந்து முனைஞ்சிட்டு வர்றாங்க. அவ்வப்போது சில ஒப்பந்தங்களையும் மறைமுகமாக மேற்கொண்டு தன்னுடைய சதி வலையை வந்து விரிக்க நினைக்குது சீனா. இந்த நிலையில தான் சீனாவுடைய அரசு விவசாய பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பல்கலைக்கழகத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவதாக இருந்துச்சு. ஆனா இந்த ஒப்பந்தத்துல பல்வேறு சதி திட்டங்கள் இருப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சாத் குணார்ஜா புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட மாட்டோம் அப்படின்னு மறுத்து விட்டாரு. மேலும் வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிற சாக்குல வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் விளைநிலங்களை அபகரிக்கிறதுக்கு சீனா வந்து மறைமுக திட்டத்துடன் இருப்பதாக கூறி கையெழுத்திட மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. இதற்கு முன்னதாக மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக சீன அரசுடன் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் இலங்கை கையெழுத்திடக் கூடாது அப்படின்னு மாணவர் சங்கங்கள் அறிவிச்சிருந்தாங்க. கடந்த மாதம் 28 இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக இலங்கை அரசுடைய ஆதரவுடன் ஒரு ரகசிய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட இருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தாங்க. இந்த நிலையில தான் சீனாவுடைய பல்கலைக்கழகத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு கையெழுத்திட யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. நம்முடைய யாழ்ப்பாண மாணவர்கள் சொன்னது போலயே நடந்திருக்கு அப்படின்னே தான் சொல்லணும். இதுல சிறப்பாக நம்முடைய துணைவேந்தர் வந்து செயல்பட்டு சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய நோஸ் கட்ட கொடுத்திருக்கிறாரு. கையெழுத்திட மறுப்பு தெரிவித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணை வேந்தருடைய முடிவுக்கு பல்கலைக்கழகத்தின் மாணவ சங்கங்களும் நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஏற்கனவே கடல்ல வந்து நாங்க வெள்ளரி பண்ணைகள் அமைப்பதாக கூறி நேரடியாகவும் மறைமுகமாகவும் கடல் பகுதிகளை சீனா அபகரித்து விட்டதாகவும், தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் விவசாய நிலங்களை அபகரிக்கவும் சீனா வந்து வஞ்சக எண்ணத்துடன் திட்டமிடுவதாகவும், அடுத்த 10 சீனாவில் கடுமையான உணவு நெருக்கடி ஏற்படும் அப்படிங்கறதுனால அதை சமாளிக்கிறதுக்காக விவசாய உற்பத்தி நிலங்களை குறிவைப்பதாகவும் இப்ப தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்தியா ஏற்கனவே இலங்கைக்கு
பல அழுத்தங்களை கொடுத்ததுனால தான் இலங்கை வந்து இந்த முறை வந்து விழித்து கொண்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பல விஷயங்களில் வந்து இந்தியா வந்து இலங்கையை மிரட்டியிருக்காங்க. இலங்கைக்கு இந்தியா உதவி செய்யணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாவது நாங்கள் நம்புகிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு பல முறை இந்தியா சொல்லியிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்றைக்கி நடந்த விஷயமாக பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து நம்ம கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சீன எல்லையில் இந்தியா வந்து போர் பயிற்சியை ஏற்படுத்தினால கடுப்பாயிருக்காங்க சீனா. ஆனால் அமெரிக்கா வந்து இதுக்கு கூலாக பதில் சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா கூட இந்தியா நடத்தும் பயிற்சிகளுக்கு சீனா வந்து அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்த நிலையில தான் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எலிசபெத் ஜோன்ஸ் இருக்கார் இல்லையா, இது தொடர்பாக வேறு சில முக்கிய கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறாரு. குஜராத் மாநிலத்தில் இப்போது பாஜக ஆட்சியில் இருக்கும் நிலையில அங்கு இப்போது சட்டசபை தேர்தல் நடைபெறுது. முதல் கட்ட தேர்தல் நேற்று நடந்து முடிந்த நிலையில சில நாட்கள்ல இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற இருக்கு. குஜராத்தில் தீவிர பிரச்சாரம் நடந்து வரும் நிலையில அங்கே சிலர் வெறுப்புவாத கருத்துக்களை கூறி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இது தொடர்பாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எலிசபெத் ஜோன்ஸ் அவர்கள் சில முக்கிய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. இந்தியாவில் தேர்தல் நடைபெறும் சமயங்களில் வெறுப்புவாத பிரச்சாரம் உள்ளதாகவும் இது தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் எலிசபெத் ஜோன்ஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இது வந்து இந்திய தூதர்களுடன் தொடர்ச்சியாக நடத்தப்பட வேண்டிய பேச்சுவார்த்தை அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா தொடர்ச்சியாக இரு நாடுகளுக்கும் இடையே உறவு இருக்கும்போது இது போன்ற பலன்கள் கிடைக்கும், பலவிதமான சிக்கல்கள் குறித்து நம்மளால விவாதிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் வகுப்பு வார்த்தை பிரயோகம் குறித்து நாங்கள் நீண்ட காலமாக விவாதிச்சுட்டு வர்றோம், வரும் காலத்தில் இது தொடர்பாக தொடர்ந்து பேசுவோம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. ஒரு காலத்தில் குஜராத்தில் நிலவிய குழப்பம் காரணமாகவே வளர்ச்சியே இல்லாமல் இருந்துச்சு. 2002 அவர்கள் வகுப்புவாத வன்முறையில் ஈடுபட முயற்சி செஞ்சாங்க, அவர்களுக்கு நாங்கள் பாடம் கற்பித்தோம், அவர்களை சிறையில் அடைத்தோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. தேர்தல் சமயத்தில் இது போன்ற பேச்சுகள் அதிகரித்துட்டு வரும் நிலையில தான் அமெரிக்க தூதருடைய இந்த பேச்சு முக்கியமானதாக பார்க்கப்படுது. இது தவிர உத்தரகாண்டுடைய அவுளியில இந்திய அமெரிக்க ராணுவ பயிற்சிகள் குறித்து சீனா வந்து ஆட்சேபித்திருந்த நிலையில தான் அது தொடர்பாகவும் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்த விவகாரத்தில் இந்திய தூதர் சொன்னதுதான் எங்களுடைய கருத்து, போர் பயிற்சி விவகாரத்தில் சீனாவுக்கு கருத்து சொல்ல எந்த வேலையும் எங்களுக்கு இல்லை, யார் கூட பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முடிவு செய்ய வேண்டியது இந்தியா தான், சீனா இல்லை, தேவையில்லாமல் எங்களுடைய உள்நாட்டு விவகாரங்களில் நீங்கள் தலையிடாதீங்க, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கும் உறவுல வந்து நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வணிகத்தை அதிகரிக்கும் வகையில ஒரு சிறப்பு டீல் குறித்தும் அவர் பேசியிருக்கிறாரு. அதாவது கடந்த 7 ஆண்டுகள்ல வர்த்தகம் வந்து 2 மடங்காக அதிகரிச்சிருக்கு, அதாவது கிட்டத்தட்ட $157 பில்லியன் அதிகரிச்சிருக்கிறதுனால இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் தேவை அப்படின்னு நான் நினைக்கல, அது குறித்து எந்த விவாதமும் இல்லை அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. கடந்த சில மாதங்களாகவே இந்தியாவை பல நேரங்களில் அமெரிக்கா பாராட்டி பேசிட்டு நிலையில தான் இது முக்கியமானதாக பார்க்கப்படுது. சரி நண்பர்களே, இதோட நாம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.